ஒரு குடும்பத்து பிள்ளையாக வாழ்வது சுகமா அல்லது உலகத்துக்கே பிள்ளையாக வாழ்வது சுகமா என்பது இன்றைக்கான கேள்வி. ஆன்மீக அன்பர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், உலகமே ஒன்று, உலகமே நான் அல்லவா, அனைத்தும் இறை சொரூபம் அல்லவா, அனைத்தும் ஒன்று அல்லது உலகமே நான் என்று வாழ்வதுவே ஞானத்தின் முதிர்நிலை அல்லவா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உலகத்துக்கு பிள்ளையாக வாழ்றது தான் சுகம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். பட் அதில் எந்த அளவுக்கு சுகம் இருக்குது, அது ஏன் சுகம் அப்படிங்கிறத ஆழமாக புரிந்துக்கிறதன் மூலியமாக நம்ம குடும்பத்து பிள்ளையாக வாழ்வதை விடுத்து நாம் உலக பிள்ளையாக மாறுவோம் என்பதற்காக இந்த கேள்வியை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்ல வர ஆன்சர் என்னென்னா, ஒரு மனிதனின் சுகத்தை அழிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுப்பு வெறுப்பு, த கண்டிஷன்ஸ் இன் தி லைஃப். இப்படி இப்படித்தான் வாழணும், இப்படி இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இப்படி இப்படி கண்டினியூ சேசியா. மறுபடியும் கரண்ட் போயிடுச்சம்மா, சாரி நான் அப்படியே கண்டினியூ பண்ண போறேன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ரெக்கார்ட் இட் அகெயின். ஸோ ஆல்ரெடி இன் இட் ப்ராக்ரஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கண்டினியூ. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு அகங்காரம் என்ற இவைகள் தான் என் சுகத்தை பாழ்படுத்துகின்றன என்று. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, எதுங்க கிக்குன்னு கேட்டால், விருப்பு வெறுப்பு இருக்கிறவனுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறது சுகம்னும், விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு உலகத்தில் இருக்கிறது சுகம்னும் சொன்னீங்க. அது அப்சல்யூட்லி ராங் ஆன்சர் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்னுடைய இது இல்லைங்க, ஞானதேவரே சொல்கிறாரு, ஏங்க விருப்பு வெறுப்பில் இருக்கிறவன் எப்படிங்க சுகமாக இருக்க முடியும்? ஸோ வென் யூ புட் அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இன் யுவர் லைஃப், நீ நினச்சிக்கிற சுகம்னு, யூ ஆர் பிரிட்டண்டிங் யுவர் செல்ஃப் தேட் யூ ஆர் ஹாப்பி. ஒரு அஜ்ஞானத்திலே விருப்பு வெறுப்பிலே அகங்காரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்புகின்றான் தான் ஆனந்தமாக வாழ்வதாக அப்படின்றது தான் உண்மையே தவிர உண்மை அதுவல்ல. நரகத்தை சொர்க்கம் என்று நினைத்து விட்டால் அது சொர்க்கமாகி விடுமா? எத்தனை நாள் அதை ஏமாற்றி கொண்டு உன்னால் செல்ல முடியும்? அது இந்த தப்பக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உன்னை நீங்க ஏமாத்திக்கிற வேலையா தான் இருக்க முடியுமே தவிர உண்மையான சுகமாக அது இருக்க வழியே இல்லை என்பதுதானே உண்மை. அது என்ன குடும்பத்து பிள்ளைன்னா என்ன? அது நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் குடும்பம். சோ தி மொமெண்ட் வென் யூ புட் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் யூனோ ஆட்டோமேட்டிக்கலி விருப்பு விருப்பு வந்துருங்க. இதுக்கு மேல விருப்பம், மற்றவங்க மேல விருப்பம் வந்துருமே. இவங்க எல்லாம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு, மற்றவங்க எல்லாம் செகண்ட்ன்னு வந்துடுமே. தி மொமெண்ட் வென் யூ டிஃபரன்சியேட் பிட்வீன் ஆல் தீஸ் திங்ஸ் யூனோ ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும், பொசசிவ்னஸ் வரும், நம்மளை தவிர வேற யாராவது முன்னேறினா பொறாம வரும், உலகத்துள்ள எல்லா கெட்டகணுக்களும் வரும். எப்போ நான் எனது என்று ஒரு குடும்பமாக வாழ நினைக்கும் போதுதான் அத்தனை அஜ்ஞானங்களும் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக நம் வாழ்வை சிதைக்கின்றன, நம் சுகத்தை அழிக்கின்றன என்பதெல்லாம் உண்மை அல்லவா? அது எப்படின்னு தெரியலங்க. இந்த குடும்பத்து பிள்ளையில குடும்பம் தான் சுகம் அப்படின்னு எப்படித்தான் நினைக்கிறாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான், எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைக்கிறேங்க? No one is because they are in a conditioned life. எனக்கு நீ உனக்கு நான் வாழ்றதாங்க கிக்கு. உலகமே என்னுடையது, அது என்ன கிக்கு, அது என்ன சுகம்? அதை விட்டுட்டு எனக்கு மட்டும்தான் நீ சேவை செய்யணும், உனக்கு மட்டும்தான் நான் சேவை செய்யணும், என்னங்க இது? அது என்ன அழகா ப்ரூவ் பண்ணிட்டாரு, டே நீ உலகத்தால் படைக்கப்பட்டவன், உலகத்தை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் உனது சேவையும் உலகத்துக்காக மட்டும்தான் இருக்க முடியும். லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு முதல்ல இந்த நீ நான் எனது வாழ்றதை என்ன சுகத்தை கண்டிப்பாங்க, அந்த சுகத்தை போய் சுகம் நீயே நினைச்சுக்கிறதா? சோ அந்த யாரு மாதிரி யாராவது மியூட்டு போடல, என்ன மியூட்டு போட்டுக்கோங்கம்மா. ஸோ நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. கேக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பண்ணிட்டேன், சரி ஓகே.
சோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த உலகத்துக்கே சேவை செய்யல நிலைமை இருக்கும்போது தீபிகா சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அருமையான பாயிண்ட்ஸுங்க. சி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருச்சுன்னா, பொசசிவ்னஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும்? நிர்பந்தம், யூ ஹாவ் அ கமிட்மெண்ட், யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுல இருக்கலாம். கமிட்மெண்ட் இருந்தா தப்பு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா தப்பு இல்லை, ஆனா அது பெட் கேம் மாதிரி நிர்பந்தம் ஆகிவிடுகிறதா இல்லையா? அப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறேங்க? எத்தனை பேர் இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு அப்பா பேசினா அவர் அஞ்ஞானமாவே சொன்னாலும், அவர் அநீதியே இழைக்க சொன்னாலும் என்னால் அவரை மீறி ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறா. ஏன் ஏன் அப்பா சொன்னாருன்னா, ஏன்னா அப்பா அவ்வளோ வாரி வழங்கியிருக்காராம், உலகத்துக்கே சேவை செய்யாம எனக்கு மட்டுமே சேவை பண்ணியிருக்கானே, அவனுக்கு நான் நன்றி கடன் காட்ட வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்கிறாங்க. நீ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதுல சுகம்னு வேற பேச்சா, உன் உணர்வுகளை எதிர்த்து கொண்டு சிதைத்து கொண்டு நிர்பந்தத்திற்காக வாழ நினைக்கும் அந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஏதோ ஒரு சின்ன சின்ன சுகம் அங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நீ சுகத்தை இழக்கிறாய் என்பதை மறக்க வேண்டாமா, மறக்கலாமா? சோ தேர்ஃபோர் இந்த விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரு சின்ன வட்டத்தை போட்டு வாழ்றதுல சுகம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உங்களுக்கு புரியப்பட வேண்டும். அந்த வட்டத்தை உடைத்தால் கிடைக்கின்ற அந்த சுகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது புரியாதனாலதான் பிரச்சனையே. இப்ப அழகா இங்க பொசிசிவ்னஸ் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல, கண்டிஷன்ஸ் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கம்ப்ளீட் சுதந்திரமாக வாழுகின்ற ஒருவனுக்கு கிடைக்கின்ற அந்த சுகம் தானே மிகவும் அதிகமாக இருக்க முடியும். இப்போ ஞானியை விடுங்க, விருப்ப இருப்பிலே இல்லாதவன் ஞானி ஆயிட்டான் அப்படின்னா அவன் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், பரவாயில்ல விடுங்க. அழகா நீங்களே சொன்னீங்க கண்ணன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா, ஞானி ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு குடும்பத்துக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, ஏன்னா உலகமே தன்னுடைய குடும்பம்னு ஆயிடுச்சு. அப்ப அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உலகமா தான் இருப்பான் இல்லையா? சரி ஓகே இருக்கட்டும். இப்ப ஒரு சாதகன் இருக்கான் அப்படின்னா அவன் தன்னை என்னவா பாவிக்கணும், உலகமே என்னுடையது அப்படின்னு பாவிச்சா என்ன நடக்கும்? ஏங்க அவ சொன்ன அந்த இன்டர் டிபெண்டன்சி வரும். நான் ஒரு ரெண்டு பூரண பேரை நம்பி வாழணும்னு அவசியம் இல்லைங்க, இன் ஒன் ஆர் அதர் வே நம்ம நம்பித்தானுங்க வாழணும். யாரோ ஒருத்தனை நம்பித்தான் வாழணும், ஒரு விவசாயி நம்பித்தான் வாழணும், ஒரு நெசவாளியை நம்பித்தான் வாழணும், ஒரு விட தொழிலாளி நம்பித்தான் வாழணும். பட் இட் டசன்ட் மீன் தட் ஏதோ ஒருத்தனை மட்டுமே நம்பி வாழணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லையே. ஆனா எப்போது நீங்க உலகத்து பிள்ளைன்னு மீன் பண்ணிட்டீங்களோ அப்பவே இவர்கள் பர்டிகுலரா ஒருத்தனை தான் நம்பி வாழணும்ன்ற அந்த கட்டத்தை விட்டு வெளியே வருகிறீர்கள் என்பது எவ்வளவு பெரிய சுதந்திரம் சுகம் என்பது புரியவில்லையா? உலகமே என் சொந்தம் என்று நினைக்கும் போது கிடைக்கின்ற அந்த சுதந்திர உணர்வு உங்களுக்கு புரியவில்லையா? சோ அதுதான் சுகம் என்பது நமக்கு புரிந்து கொண்டால் அதுல கிடைக்கிற சுகங்கிறது மிகவும் மலாதியாக இருக்கும் என்பது புரியப்படணும். வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மெயினா வந்து இந்த உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேர் வேணா இருக்கட்டும் சரியா, ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லோரும் என்னவர்கள், கிருஷ்ணாஃபில் இருந்து நான் இப்ப பேச போறேன், எல்லோரும் என் கண்ணனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு கொண்டு வாங்க. அப்போ ஈவன் இஃப் இட் இஸ் நெகட்டிவ், சம் பீப்புள்ஸ் ஆர் பாசிட்டிவ், வாட் எவர் இட் மேபி, இது கிருஷ்ணனுடைய மாய விளையாட்டுங்கிற ஃபீலிங்ல வாசுதேவ குடும்பகம், எனது குடும்பத்தோ நண்பர்களோடு நான் விளையாடுகின்றேன் அப்படிங்கிற பாவத்துக்கு வந்துட்டேங்கன்னா, அப்போ ஒரு திருடன் போலீஸ்காரன் இருந்தா கூட அங்க எல்லாமே என்னவர்கள் என்னவர்கள் ஃபீலிங்கோட நாம அதை அணுகும் போது என்னமா கிக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது நீங்க வேற வேற நினைச்சிட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வந்துருங்க. எல்லோரும் என்னவர்கள்னு நினைக்கும் போது, திருடனே இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து தாய் வந்து குழந்தைய வந்து திருடிட்டா அப்படின்னா கண்டிக்கிறா, அன்பு மிஸ் ஆகாம கண்டிப்பா, அதுவும் பற்றில கண்டிக்கிற கோஷ்டியும் இருக்குது. விடுங்க, ஓரளவுக்கு அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணும்போது டீச்சர் கண்டிக்கிறான் இல்லையா, அது எவ்வளவு லவ் இருக்கு அதுல. அந்த மாதிரி நீங்க தவறு செய்பவர்களை கூட நீங்கள் உன்னவர்களாக நினைத்து கண்டிக்கும் ஒரு அற்புத நிலை அல்லவா உலகத்து பிள்ளை என்று நீங்கள் வாழும்போது வருகிறது. ஆனா குடும்பத்து பிள்ளையாக வாழும்போது அந்த தாய்க்கே கூட டென்ஷன் ஆயிடுது, என் பிள்ளை மத்தவன் பிள்ளையோட மார்க் கம்மியா எடுத்தான்னு அடிச்சு உதைச்சு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல எழுத்து வாங்கிடுது, அதுக்கப்புறம் உட்காந்து அழுது, அது வேற விஷயம். பட் இங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் டோட்டலாக இல்லாத நிலை, அந்த உலகமே நான் என்று நினைக்கின்ற நிலையிலே கிடைக்கின்றது, அல்லது அனைத்தும் நான் என்று நினைக்கின்ற நிலையிலே கிடைக்கின்றது. அந்த ஒன்று நமக்குள் வந்துவிட்டால், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் பிளஸஸ் அண்ட் மைனஸ் வி என்ஜாய் எவ்ரி திங், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க. வாழ்க்கைனா பிளஸஸ் அண்ட் மைனஸ் தவிர்க்க முடியாதுங்க, ஆனா பிளஸ் மைனஸ் வரும்போது எல்லாத்தையுமே ஒன்றடி மண்டடியாக ஆனந்தமாக சுவைப்பதற்கு அனைத்தும் நான், உலகமே நான், இந்த உலகத்துக்கு நான் பிள்ளை என்று நினைத்தால் தானேங்க முடியும்.
இப்போ ஆஃப் லேட்டா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்னை பத்தி ஒரு கிரிட்டிசிசம் பண்றாங்க, இவங்க அப்படி அவங்க மோசம். சொல்றவனே நான் தானே, என்னவன் அப்படிங்கிறத விட நானே நினைக்கிறதுல என்ன உலகமே நான். அப்போ அந்த வேற்றான் அப்படிங்கறது மூணாவது மனுஷன் ஒண்ணு ஒருத்தனே இல்ல, இருந்தா தானே பகைவனா பாக்குறதுக்கு. நானு அவங்க உங்களை அப்படி சொன்னாங்க, இவங்க உங்களை அப்படி சொன்னாங்க, டே அதெல்லாம் என் கற்பனடா, நான் தாண்டா அது, என்னுடைய மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயம் அல்லவா அது. நினைக்கும் போதே என்னமா சொர்க்கமா இருக்குங்க. சோ இவ்வளவு பெரிய பியூட்டின்னா அனைத்தும் நான் என்று நினைக்கும் போது, உலகமே நான் என்று நினைக்கும் போது, உலகத்து பிள்ளையாக வாழ நினைக்கும் போது, ஈவன் இஃப் சம்மன் பீட்ஸ் மீ, கிரிட்டிசைஸ் மீ, அட்டாக்ஸ் மீ, ஸ்டில் என்னவர்கள் என்னை சொல்லாமல் யார் யாரை சொல்ல போகின்றார்கள்? இட்ஸ் ஓகேன்னு லவ் ஃபீலிங்கோட அக்செப்ட் பண்ணவும் முடியுது, லவ் ஃபீலிங்கோட எதிர்க்கவும் முடியுதுன்னா இதை விட வேற என்னங்க வேணும்? இதை தானுங்க ஞானம் கண்ணன்னு, சாரி கண்ணன் ஞானம் ஞானம்னு பகவத்கீதை முழுக்க கத்தோகத்துன்னு கத்திட்டு இருக்கானே. அதனால் புரிந்து கொள்வோம், குடும்பம் குடும்பம் என்று நான் எனது என்று சிறு வட்டத்தை உடைத்தெறிந்து விட்டு, உலகமே நான், அனைத்தும் நான், உலகத்து பிள்ளை நான் என்று உணர்வுக்கு வருவோம், ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.